நடந்து முடிந்த F4 கார் ரேஸை ஒட்டி அதிமுகவை சேர்ந்த மற்றும் பிஜேபியை சேர்ந்த மற்றும் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலரும் வந்து நிறைய புரணிகளை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க, அவதூறுகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. உள்ள நாய் ஓடுது, இதெல்லாம் நாய் ரேஸ் அப்படின்லாம் கிண்டல் கேள்விகள் பண்ணிட்டு இருந்தாங்க, கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு நடிகையினுடைய படத்தை போட்டு அந்த நடிகையையும் இப்போ இங்கே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து தொடர்பு படுத்தி பல அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக யாரோ எழுதுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளும் சொல்லிட்டுருக்காங்க. இதில் இந்த ஃபாக்கெட்லேருந்து எழுதுறதுங்கிறது வேற, ஆனால் ஒரிஜினல் ஐடியிலேருந்தே இப்போ அதிமுகவில் உள்ள ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோவை சத்யன் ஒருத்தர் இருக்கு அப்படி. ஆமாம், அந்த முண்டக்களை பேச சில விஷயங்கள் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அதிமுக ஐடியாக இயங்கக்கூடிய சில ஐடிகள், அப்புறம் இந்த கேஎஸ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கு அப்படி ஒரு பீஸ் ஒன்று, அந்த பீஸ் இதெல்லாம் இதை வந்து நேரடியாக அந்த நடிகையினுடைய ஃபோட்டோவை போட்டு சில இது எழுதியிருக்கு. சில இது நடிகையுடைய ஃபோட்டோவை போடாமல் மறைமுகமாக அந்த கோவை சத்யன் எழுதி தள்ளியிருக்காப்புல. இப்போ இதில் என்ன உண்மை இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒருத்தருடைய பர்சனல் குறித்து பேசும் பொழுது, அப்போ நீங்கள் உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை கொடுத்து நோண்டி நொங்கெடுத்து வெளில பிச்சு போட்டாக்கா நாடு நாரி போகுமா நாரி போகாதா? ஆமாம், அது எல்லாம் தெரியுமே. இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ அவங்க நடக்காத ஒன்றை நடந்ததாக அவர் அவதூறை பரப்பும் பொழுது நடந்ததை நடந்ததாகவே ஆதாரங்களோடு எடுத்து சொல்கிற என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். தம்பி, என்ன பல பஞ்சாயத்து வரும், என்ன பஞ்சாயத்து வந்தாலும் பார்க்கும் சத்யா. அதனால இன்னைக்கு அந்த முக்கியமான இரண்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அந்த எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதாவையும் எதை போனாங்க ஏது போனாங்க அவங்க வாழ்க்கை என்னதான் இருந்துச்சு அதை கொடுத்து யார் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போவோம். இந்த வீடியோவை கட் பண்ணாம முழுசா பாக்குறவங்களுக்கு நிறைய குஜாலான மேட்டர்கள் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. நாம எதுவுமே திருத்தி நாம எதுவும் பேச போறது இல்ல. ஆதாரங்களோட புத்தகங்கள்ல என்ன எழுதிருக்காங்க? திருச்சி திருத்தி இல்ல, திருச்சிது. ஆமா, திருத்துன்னு சொன்னா திருத்து. ஆமா, திருத்துன்னு நான் சொன்னேன். ஓகே ஓகே, திருத்தி. அதாவது நாம எதையும் பேச போறோம், என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம பேச போறோம். அதையும் குறிப்பா அதிமுகவில் தற்பொழுது பயணிக்கிறாங்கல்ல, அவங்களே ஜெயலலிதா அவர்கள் குறித்து என்ன பேசியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் குறித்து இப்ப இருக்கிற அவர்களுடன் அவருடைய காலத்துல பயணித்த நடிகைகள் இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் இயக்குனர் இமயம் இளையராஜா அவர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காப்ல. என்னது இயக்குனர் இமயம் பாரதிராஜா? நான் என்ன சொன்னேன்? அவங்க குழப்பி இருக்காங்க. சரி, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் என்ன சொல்லி இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம கதை சொல்லி யாரு கோவை சத்யன் அப்படிங்கிறவர் அதிமுகவுல ஸ்போக்ஸ் பர்சன், அங்கீகரிக்கப்பட்ட ஸ்போக்ஸ் பர்சன் அவரு. அவர் தன்னோட ட்விட்டர் பகுதியில் என்ன போட்டிருக்காருனாக்கா, நடிகைக்காக பால்டாயில் குடிச்சவனை பார்முலா 4 ரேஸ் நடத்தும் அளவிற்கு உயர்த்திய தமிழக மக்களுக்கு பாராட்டுக்கள். மக்கள் நலன் சார்ந்த இந்த இரண்டு விஷயங்கள் பால்டாயில் 2 பார்முலா 4 ரேஸ் என்று நாளைய வரலாற்றில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக்கி பிக்கி பண்ணி வச்சிருக்காப்புல. சரி, அப்போ இவர் வந்து நேரடியாக என்ன சொல்ல வர அப்படின்னாக்க, வேறொரு நடிகையோட ஸ்போர்ட்ஸ் மென்ஸை தொடர்புப்படுத்தி இவர் பேசியிருக்காப்புல. இப்போ இந்த ஃபார்முலா ரேஸ் சம்மந்தமாக இன்னொரு ஒரு நடிகையை தொடர்புப்படுத்தி இவரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் அவங்களும் வேறொரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால் அந்த நடிகைக்கு வந்து ரேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால் அவங்களுடைய ஆசைக்கு வந்து இந்த கார் ரேஸை வந்து எப்படி நடத்தியிருக்காப்புல அப்படின்னு ஒரு முடிச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாக்கா, எது இந்த செஸ் விளையாட்டு. இந்த செஸ் விளையாட்டை ஏன் தெரியுமா இவ்வளவு இத்தனை கோடிகள் செலவு பண்ணி தமிழ்நாடு நடத்தது? அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு வந்து வேற ஒரு நடிகையோட ஒரு இது, அவங்களுக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும், செஸ் பிடிக்கும், அதனால அவங்க அந்த போட்டியை நடத்தி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதுதான் இல்ல, அதுல வேற ஒரு லைன். அதாவது அந்த நடிகையோடைய கணவர் இருக்காரு, நம்ம கல்யாணம் ஆச்சு, அந்த கணவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு போட்டி ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த விஷுவல் எடுக்கிற அந்த கான்ட்ராக்ட கொடுக்கறதுக்காக இவ்வளவு கோடிகள் போட்டு இப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க. சரி, இப்படியே ரெண்டு விதமாக உருட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம முதல்ல வந்து கோவை சத்யன் அவர்கள் போட்டது இப்படி ஒன்று போட்டிருக்காப்புல. இதையொட்டி இன்னொருத்தவங்க அவங்க வந்து ஏடிஎம்கே நேரடியாக உள்ள இயங்குகிற ஐடி அது. அந்த ஐடி என்ன போட்டிருக்குனாக்கா, இப்படி கொடியசைச்சு வச்சு இந்த ரேஸை நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்களே, அப்போ வந்து ஒரு நடிகை என்ன செய்ய முடியும் பாருங்கள். இப்படி ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ளே உள்ளே வந்து ஸ்ட்ரீட்குள்ளே ஒரு ரேஸே நடத்த வைக்க முடியும் ஒரு நடிகையினால் அப்படின்னு கிக்கி பிக்கி பண்ணியிருக்காங்க.
அப்புறம் நம்ம கே எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்காப்புல இல்லை, அவர் என்ன சொல்கிறாப்புலனா, அவங்களும் அந்த நடிகையினுடைய ஃபோட்டோவை நேரடியாக போட்டு இது போன்ற ஃபார்முலா கார்பந்தங்கள் நடத்தப்படுவதன் மூலம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விபத்துகள் குறையும், இதுதான் இவர்களின் முட்டால் விடியல் அப்படின்னு சொல்லிட்டு சார், இது வந்து விமர்சனம். ஆனால் அந்த நடிகையுடைய ஃபோட்டோவை கீழே ஏன் போட்டாப்புல, இவ்வளோ வயசாகிட்டது 60 வயசு இருக்குமா, 60 வயசாகி மூல வளரல அப்படிங்கிறது ஆனால் திமுகவில் பயணிச்சிருக்காப்புல, அதுக்கப்புறம் மதிமுகவில் பயணிச்சிருக்காப்புல, திரும்ப திமுக வந்திருக்காப்புல, அப்புறம் விரட்டி விட்டுருக்காங்க. எப்போ இந்த பீஸெல்லாம் முதல்லையே ஸ்மெல் பண்ணி விரட்ட வேண்டிய பீஸ் இல்லையா? இது போட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடிகை ஃபோட்டோ கீழே ஷேர் பண்ணிருக்கல, அதுக்கு என்ன சம்மந்தம் முதல்ல? அவர் பழைய பீஸ் இதெல்லாம் எப்படி வச்சிருந்தாங்கன்னு எப்படி மேய்ச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் இதெல்லாம் ஆரம்பத்திலே ஸ்மெல் பண்ணி அடிச்சு விரட்டி விட்டுருக்கூடிய பீஸ். 30-40 வருஷம் இருந்திருக்காரு, 60 வயசு இருந்தால் அறிவு இல்லாமல் இருக்கு. சரி, இப்படி இது போட்டிருக்கு. அதில் வந்து இப்போ கொடியை சச்சி அந்த கார் ரேஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆரம்பிச்சு வச்சதுனால அந்த நடிகைக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால குடியரசு ஆரம்பிச்சு. சினிமாவில் இருந்தாதான் கா வதந்தி, அப்புறம் வந்து அந்த கிசு கிசு எல்லாம் இருக்குன்னு போயிரு. அவர் சினிமா விட்டு வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அதை பழைய ரெக்கார்டே ஓட்டிட்டு. அவங்களுக்கு என்னன்னாக்கா, இப்படியாக இந்த புரளி வதந்தி அவதூறுகளை பரப்புறது இருக்குல்ல, இந்த அரசியல் பயில்வான்றவங்கனாதாக செயல்படுறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஏன் இப்படி செயல்படுறாங்கன்னாக்கா, அரசியல் ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவங்களால வீழ்த்த முடியல. இன்னொன்று, இந்த திமுக அரசுக்கு எதிராக வேற எதையும் பண்ண அவங்க சொல்லி பார்த்தாங்க, அதை அடிச்சு உட்கார வச்சாச்சு. அதனால செயல்பாடு எல்லா வாரிசும் வந்துகிட்டு இருக்குது. ஆமா, ஒன்று ரெண்டாவது செயல்பாடுகள் என்ன பிரச்சனைன்னு சொல்லி, இந்த செயல்பாடுகளை ஃபார்மரா ரேஸ் மூலமாக பல இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வரலான்னு சொல்கிறாங்கள, அது அப்படி கொண்டு வர முடியாதுங்க. ஏன்னாக்க சட்டப்படி தடைகள் இருக்குது அப்படின்னு நீ ஏதாவது பாயிண்ட்டை வச்சுனாக்கா அது வேறு, நீ அப்படிலாம் வீழ்த்த முடியல. அதனால் இவங்க வைக்கிற பாயிண்ட்ஸை பூரா வீழ்த்த முடியல என்பதற்காக இந்த வந்து ஃபார்முலா 4 ரேஸ் அப்படிங்கிறது, அது ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டுறது அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்லையே 16-17வது இடமும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்போ உலக அளவில் தமிழ்நாட்டினுடைய புகழை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு ஸ்டேட் அதுனாக்கா தமிழ்நாடு. அப்போ அதை கொண்டு வந்த அமைச்சர் யாருனாக்கா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அப்படின்னு, இந்த உதயநிதிங்கிற பேர் வந்து வேர்ல்டு முழுக்க கொண்டு போய் சேருமே அப்படிங்கிறத எப்படி வீழ்த்துறன்னு தெரியல. டபார்னு ஒரு நடிகைக்கு இவருக்கும் தொடர்பு, இந்த நடிகையை குசிப்படுத்துவதற்காகவே இந்த ரேஸை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொண்டு நிறுத்துறாங்க. சரி, இப்போ அதை நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, எனக்கு அது எந்த உண்மையும் இல்லை. இப்போ நாம கேட்க வேண்டியது நாக்கப்படுங்கனால கேள்வி கேட்க போகிறோம். இப்போ இந்த அதிமுக ஐடி இருக்குல்ல, அஃபீஷியல் ஐடி ஒன்று, ஒரு அதுவும் ஒரு ஃபீமேலில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை அவங்க வந்து ஒரு கொடியை இப்படி அசைச்சு வச்சு ஒரு கார் ரேஸ் நடத்துறதுக்கு பின்னாடி ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ அவங்களுடைய ரூட்டுக்கே நம்ம போவோம். இதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கார்ல, அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து எக்கச்சக்கமான கொடிகளை அசைச்சு வச்சு எக்கச்சக்கமான கார் ரேஸ்களை நடத்தி வச்சிருக்காரு. 10 வருஷம் ஜிப் இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்கும். உங்களுக்கு இப்போ இதுல ஃபுல் ஸ்கிரீன்ல அவரே கலந்துகிட்டு வீடியோல வர வைரல் ஆச்சு. இருக்கு ஃபுல் ஸ்கிரீன்லயும், அதாவது ஷார்ட் புட் போறாரு பாரு, அந்த மாதிரி ஷார்ட் புட்ல பார்த்ததே இல்ல படத்துல உள்ளதுரா, அதுவும் வைரல் ஆச்சு இடையில. இப்போ அவர் வந்து அவ்வளோ ரேஸுகளை உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த படங்கள் வந்திருக்கும். அவர் அவ்வளோ ரேஸுகளை, பைக் ரேஸு, கார் ரேஸு, விதவிதமான கார் ரேஸுகள் எல்லாத்தையும் கொடியசி ஆரம்பிச்சு வச்சுருக்காப்புல. குறிப்பாக ஒரு இதில் ஒரு பத்திரிகையில் எழுதுனதாக ஒருத்தவங்க பகிர்ந்துருந்தாங்க. என்னன்னாக்கா, இந்த கொடியசிச்சு ஆரம்பிக்க வைக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து கொடியசிக்கிறத விட்டாப்லையா, கொடியசிச்சு ஆரம்பிக்கிறத விட்டாப்லையா, வந்து ஓரமாக உட்காந்துருவாப்லையா. ஏன் அப்படின்னாக்கா, நான் கொடியசிக்கும் பொழுது அங்கே வீரர்கள்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வின்னிங் டைம்ங்கிறது இல்லை, அதனால் ரொம்ப ஆபத்தான ஒரு கேம் இது. இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிகர், நான் வந்து கொடியசி வைக்கிறனாக என்னை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒன்று மிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக கொடியசிக்காமல் வருவாப்பில் அங்கே உட்காந்துருவாப்புல டேபிளில். அவரே சொன்னதா? ஆமாம், அவரே சொன்னதாக பிறந்திருக்காங்க. அதனால ஒரு கொடியை அசை வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தலைவன் பல கொடிகளை அசைத்திருக்க அப்படியே. அப்போ பல கொடிகளுக்கு பின்னாடி பல நடிகைகள் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்தாக்கா நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? ஆமா, இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களோட இன்னொரு நடிகைகளை, சில நடிகைகளை தொடர்பு படுத்தி பேசுறதா இருக்கட்டும், இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய காலத்தில் வந்து அவருக்கும் ஒரு செய்தி வாசிப்பாளரும் தொடர்பு படுத்தி பேசினதாக இருக்கட்டும், ஏ கலைஞர் அவர் வந்து திருட்டுரையில் ஏறி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, டிக்கெட் எடுக்காமல் ஏறி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு ஆதாரம் கடா அப்படின்னாக்கா அந்த வனவாசம் புத்தகத்தை தூட்டு வருவாங்க. வனவாசம் புத்தகம் வந்து கண்ணதாசன் எழுதினாரு, அதை வந்து 3வது பார்வையிலிருந்து 3வது மணியாக அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாப்புல. அதாவது நான் போனேன், நான் வந்தேன் அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாப்புல, அவன் சென்றான். ஆமாம், அவன் இல்லை அதில் குறிப்பிட்ட சொல்லியிருப்பாரு, நான் என்பதை அவன் என்று குறிப்பிடுகிறேன், அவன் என்று குறிப்பிடுகிறேன். இந்த கதை முழுக்க இந்த நாவலில் வர அவன் எல்லாமே நான் தான், நான் தான் அப்படின்னு எழுதிட்டாரு எழுதிட்டாரு பைத்தியகார நாயகம் அதெல்லாம் படிக்கல. அது என்னாக்கா, அவன் அந்த ரயிலில் ஏறும்பொழுது டிக்கெட் எடுக்காமல் பயணம் சென்றான் அப்படின்னு இருக்காரு. அப்போ அவன் எல்லாம் நான் தான் அப்படின்னாக்கா அதில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செஞ்சது இவர் கண்ணதாசன் அவர்கள். எனக்கு ரொம்ப வறுமையில இருந்த காலகட்டம் அது. அப்போ வரும்பொழுது டிக்கெட் எடுக்காம அந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்சிருக்காரு. இன்னொன்னு, இந்த லூசு போல முண்டகளை இன்னொரு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இந்த மேட்டர், அந்த டிக்கெட் எடுக்காம ஏறுற மேட்டர் வந்து அந்த புத்தகத்தோட முதல் 10 பக்கத்துல வருது.
இவர் கலைஞரை பத்தி எழுத ஆரம்பிக்கிறது எங்க 100 பக்கத்துக்கு மேல தான் எழுதுறாரு அது ஒன்னு சொல்றாங்க அதுல யூட்டல்ல ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுருக்காங்க 100 பக்கத்துக்கு மேல தான் கலைஞரை பத்தி எழுதுறாப்ல முதல் 3 பக்கத்துல எப்படி இன்னொருத்தரை பத்தி எழுத முடியும் அவரு சரி அதனால வந்து டிக்கெட் எடுக்காமல் பயணம் செஞ்சது கண்ணதாசன் அவர்கள் இப்ப டிக்கெட் எடுக்காமல் பயணம் செஞ்சாலும் கலைஞரை கிண்டல் பண்ண நீங்க பூரா கண்ணதாசன் கிண்டல் பண்ணும் ஒரு மேடையில சிவாஜி பேசுறாரு சிவாஜி கலைஞரோட மோதிரத்தை வித்து அதுல ரெண்டு பேரும் ட்ரெயினரே வந்திருக்காங்க எனக்கு டிக்கெட் போட்டு நண்பானு சிவாஜி பேசுறாப்ல அப்ப மோதிரத்தை அடகு வைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து இருந்திருக்கிறாருல்ல ஆமா அவர் வந்து இங்க சென்னைக்கு வரும்பொழுது வந்து கதாசிரியராக வந்து சினிமா இதுக்குள்ள அரசியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொந்தமாக காரு வீடு 23 வயசுல வீடு வாங்கிட்டாரு வாங்கிட்டாரு அவரு அவ்வளவு பெரிய பணக்காரராக கதை வசனங்கள் எழுதியே பணம் சம்பாதிச்சு எல்லாம் வாங்கிட்டாருங்கிறது வேற விஷயம் இப்ப அந்த வனவாசம் புத்தகத்தில் எழுதுனது அப்ப கலைஞர் இல்ல அது கண்ணதாசன் போய் சொல்லியாச்சு இப்ப யாரெல்லாம் கலைஞர் திருட்டு வெளியே இருந்தாலும் சொன்னீங்களோ நீங்க பூரா பயிலும் கண்ணதாசன் திருட்டு வெளியே இருந்தோம் நீங்க பூரா பயிலும் சொல்லணும் இப்ப இனிமே நம்மளே சொல்லுவோம் இல்ல அதானே எழுதிருக்காப்ல அப்ப எந்த ஆதாரமும் கிடையாது இவங்க கலைஞர் குறித்து சொல்றதோ அல்லது ஸ்டாலின் அவர்கள் குறித்து சொல்றதோ அல்லது உதயநிதி அவர்கள் குறித்து சொல்றதோ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் அடிப்படை ஆதாரமற்ற இதெல்லாம் வதந்தி ஆதாரம் இல்லாத எந்த ஒரு செய்தியுமே வதந்தி அவதூறு தான் அப்படி இவங்க பரப்பினது பூரா வதந்தி அவதூறு தான் இது ஆதாரத்தோட இப்ப நான் சில விஷயங்களை பேசுறேன் இந்த மூணு சொன்னில்ல கலைஞர் வந்து ஸ்டாலின் உதயநிதி இது மூணுத்துக்கும் ஒற்றுமை இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா வாய்வழி செவிவழி செய்தி அவதூறு கொள்கை ரீதியாக கருத்தியலாக அவங்களை எங்கேயுமே எதிர்கொள்ள முடியாத பார்ப்பனியம் ஆமா எதிர்கொள்ள முடியாத பார்ப்பனை என்னன்னாக்கா இந்த மாதிரி பொய்க்கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடும் இது காது மாறி காது மாறி இவங்க பூரா கொண்டு போய் சேர்க்கறது இப்ப நான் ஆதாரத்தோட சில விஷயங்களை பேசுவாங்க சொல்லுங்க அப்ப முதல்ல ஆதாரத்தோட எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பர்னிச்சர் உடைக்க வேண்டிய காலகட்டம் அது அதனால குட்டி பத்திப்பின்னு ஒரு நடிகை இருக்காங்க அவங்க எம்ஜிஆர் அவர்கள் குறித்து இப்ப ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுக்கும்பொழுது அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை நீங்களே பாருங்க உங்களுக்காக இதோ அவங்களுடைய பழகிறதுல வந்து ஒரு ஒரு சந்தோஷம் தெரியுது இது எப்படியோ ஒரு கிசுகிசுவாக போய் புரட்சி தலைவர் அவர்களுடைய காது வரைக்கும் போயிடுது அவ்வளவுதான் ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜெய்சங்கர் அங்கிள் ஜெயலலிதாக்கா வீட்டில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட வந்துடுறாரு ஆனால் அந்த வீட்டில் அப்போ ஜெய்சங்கர் அங்கிள் நல்ல வேலை இல்லை இருந்திருந்தா அன்னைக்கு ஜெய்சங்கர் அங்கிள் அவர் சுட்டிருந்தாலும் சுட்டிருப்பார் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப நல்லா படிப்பாங்க ரொம்ப நல்லா பேசவும் செய்வாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய நபர்கள் கம்மியாக இருப்பாங்க அல்லது இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு புக் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் நாவல் அல்லது இங்கிலீஷ் புக் எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டு அவங்க அந்த புக்கை படிக்கிறது தான் அவங்களுடைய ஹாபியாக இருக்குது படிப்பாளியம் அவங்களோட ஹாபியாக இருந்திருக்கு வேறு யார்ட்டையும் வந்து இந்த கிசுகிசு பேசுறது அப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களாம் இப்போ ஜெய்சங்கர் கூட ஒரு படம் ஷூட் போகுது ஜெய்சங்கர் ஹீரோ இவங்க ஹீரோயின் பேசும்போது ஜெய்சங்கர் நல்லா ஈக்குவலாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து ஆளுங்க கொஞ்சம் ஃபன்னான ஆள் தானே ஆமாம் அப்போ ஜெய்சங்கர் வந்து நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய நபராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழகிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துக்கு ஜெய்சங்கர் வந்து ஜெயலலிதா அவர்களை ஹீரோயின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு படங்கள் தொடர்ந்து நடிக்கிறாங்க ஏன்னாக்க அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு போகுது இப்போ புதுவோர் பழக்கம் இங்கிலீஷ் மட்டுமா இருக்கும் ஒரு பழகம் கிரியேட் ஆகுது ஆமா பழகிறது இனிமையாக இருக்கிறார் சரி பழகம் நடிப்போம்னு நினைச்சிருப்பாங்க பழகுறாங்க இந்த பழக்கம் வந்து நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார்ல அவருடைய காதுக்கு போகுது அவரோட காதுக்கு இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் பழகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட உட்காந்து கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படிங்கிறது அப்போ உள்ள பிஸ்மிகள் அப்போ உள்ள பைலண்டரங்கநாதன் அவங்க போய் காதில் போதி விட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணாப்புல கடுப்பா இப்ப எங்க இருக்கான் ஜெய்சங்கா இப்ப எங்க இருக்காம அப்படின்னு கேட்டிருக்காப்புல நேரா ஜெயலலிதா வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு அப்போ உள்ள பிஸ்மிகள் இவங்க உட்காந்துட்டு சம்பந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட பேசும்பொழுது ஜெய்சங்கர் வீட்டுல தான் அந்த ஜெயலலிதாவில் இருப்பதாக அவங்க அந்த மேனேஜர் வந்து நம்மகிட்ட தகவல் சொல்றாங்க அப்படின்னு நேரடியாக சொல்றாங்க ஐயோ கிளம்பிட்டாரா தலைவர் என்ன பண்ணாப்புல அப்படி கிளம்பிட்டாப்புல அந்த சுடாது துப்பாக்கி தூக்கி தோல்ல போட்டு கிளம்பிட்டாப்புல ஜெய்சங்கரை போட்டு தள்ளுறான்னு அப்பதான் அவருக்கு தெரியுது பிஸ்மி சொன்ன எல்லாமே பொய்யின்னு
பிசினஸ் சொல்றது முழுக்க போய் இனிமே நம்ப கூடாதுங்கிறது இல்ல அவரு இல்ல ஐ மீன் அவங்க இல்ல அவரு இல்ல ஜெய்சங்கர் இல்ல ஜெய்சங்கர் இல்ல நீங்க சொன்னது மாதிரி பிஸ்மியில ரங்கநாத பைலவன் ரங்கநாத சொன்னது மாதிரி அங்க ஜெய்சங்கர் இல்ல அப்ப அன்னைக்கு ஒருவேளை ஜெய்சங்கர் இருந்திருந்தால் துப்பாக்கியால சுட்டு கொண்டிருப்பாரு அப்படிங்கறது குட்டி பத்மினி அவர்களே வாக்குமூலமா சொல்றாங்க. இப்ப எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் திருமணம் நடக்கல இல்லையா? ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கல. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆமா நடக்கல, திருமணம் நடக்கல. ஆமா நடக்கல. நீங்க ரெண்டு பேரும் நிறைய படங்கள் தொடர்ந்து நடிக்கிறீங்க அவ்வளவுதான். நீங்க ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகை, அவ்வளவுதான். படங்கள்ல நடிக்கிறீங்க அவ்வளவுதான். அதை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் எங்க போகணும், யார் கூட போகணும், எங்க இருக்கணும், யார் கூட இருக்கணும், எப்ப இருக்கணுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு, தன்னோட தனிப்பட்ட சுதந்திரம் அது. அதுல தலையிடுறதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். ஜெயலலிதா அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் ஒருவேளை பழகி இருந்தாக்கா அதை கேட்பதற்கு எம்ஜிஆருக்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்ப எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர்கள திருமணம் பண்ணிருந்தாக்கா ஒருவேளை அவருக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். அப்படி இல்ல, அப்படி இல்லங்கிற பொழுது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இல்ல, அறிமுகப்படுத்த நடிகைடா. அதனால யாரோட போனோம், எப்ப போனோம், எங்க போனோங்கிறது உங்ககிட்ட கேட்டுதான் போனோமா? ஒரு இது துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்பி இருக்கனாக்கா உனக்குள்ள இன்ஃபுளுயன்ஸ், சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னாக்கா அது ஒரு கொலை கேஸ் ஆகும், நாளை போன என்ன ஆகும் அப்படிங்கறது அப்ப தெரியாம இல்ல. அப்ப உனக்குள்ள இன்ஃபுளுயன்ஸ், அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது. அப்ப என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். எமோஷனல் இல்ல, ஒரு பொண்ணுனாக்க உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கணுமா? இது ஆணாதிக்கம் இல்லையாது, இது சைக்கோத்தனம் இல்லையாது. அப்ப இதெல்லாம் எடுத்து பேசணும்னாக்கா ஓகேவா? இதை எடுத்து பேசி இன்டர் பண்ணி எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய சைக்கோ பாருங்க. ஜெயலலிதா என்கிற ஒருத்தர் வந்து, ஒரு பெண்ணை வந்து இவருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்காக இவர் எங்கேயும் போகக்கூடாது. ஜெயலலிதா இவருடைய பார்வையிலேயே இருக்கணும். அப்படின்னா உங்களை பொண்டாடியே அது ஜெயலலிதா இல்ல இல்ல அப்படின்னு யாராவது கேட்டாக்கா இன்னைக்கு கோவை செஞ்சு கொஞ்சம் எங்க வச்சு பாப்பாங்க? கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. யாருக்கு? எம்ஜிஆருக்கு. கோவை சக்தி துப்பாக்கி போற அளவுக்கு இவருக்கு கோவம் வருதுனாக்கா அப்ப எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன தொடர்பு இருந்தது அப்படிங்கறத கோவை சக்தின்னு விளக்க வேண்டும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா, நட்பா, நடிகர் நடிகைங்கிற உறவா, அதை தாண்டி வேற ஏதாவது இருந்துச்சா என்பதை கோவை சக்தியினும் அதிமுகவை சார்ந்தாலும் வந்து விளக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கோவை சக்தி என்ன பண்ணுவாப்புல மூஞ்சி அப்படியே முதுகு பக்கம் திருப்பி அப்படியே போடுவாப்புல படிப்பாடா சொல்லுவாப்புல அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்ப அடுத்த ஒரு கிளிப்பை நம்ம பார்க்க போறோம். அந்த கிளிப்பு இயக்குநுரிமையும் பாரதிராஜா அவர்கள் இதே எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்லியிருக்காப்ல, அதுவும் சமீபத்துல பாருங்க இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காப்ல நீங்களே பாருங்க. இதோ உங்களுக்காக. அப்போ நான் வந்து பெரிய ஆர்டிஸ்டினுடைய ஒரு சிஸ்டர் புக் பண்ணியிருக்கேன், பேர் சொல்லக்கூடாது தான் பயமாக இருக்கு. அந்த பொண்ணை புக் பண்ணிட்டு நான் போயிட்டேன் ஹீரோயினுக்கு. இந்த பொண்ணு வரும்னு பார்த்தா வரல, கேட்டால் எம்ஜிஆர் கான்ட்ராக்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ அதே அதே வேலையை தான் பண்ணியிருக்காப்புல. இங்கே இளையராஜா வருது பண்ண அவரு படிக்க பேசாம இருக்கிறார். பாருங்க பாக்யராஜ் என்ன சொல்லிருக்காரு பாருங்க. ஒரு பெரிய நடிகையினுடைய தங்கை அவங்கள அவருடைய படத்துக்கு புக் பண்ணிருக்காப்ல, ஷூட்டுக்கு போயிட்டாப்ல. போயிட்டு அன்றைய நாள்ல ஹீரோயின் டேட், ஹீரோயின் வரல 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 வரல. நான் போன் பண்ணி கேட்டோம்னாக்கா எம்ஜிஆர் புக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாப்ல அப்படின்னு செய்தி வருது. இந்த வார்த்தை பேசக்கூடாது சொல்லுங்க. தூக்கிட்டு போயிட்டாருன்னா ஷூட்டிங் அழைச்சிட்டு போயிட்டாரு அர்த்தம். போனாப்ல இல்ல எந்த ஒரு நடிகையினுடைய பிரபல நடிகையினுடைய தங்கைன்னு சொல்றாரு. அது யாரும் நமக்கு தெரியல. அது யாராவது இருந்தாக்க பிஸ்மி அவர்கள் சொல்லுவாரு, நமக்கு தெரியல. அப்ப ஒரு பெரிய நடிகையினுடைய தங்கையை ஒரு புக் பண்ணிருக்காப்ல, இவரு அதை தாண்டி தூக்கிட்டு போயிருக்காப்ல
அப்படின்னாக்கா அப்ப நீங்க என்னக்கா நீங்க ஒருவேளை முதல்வராக இருந்த காலகட்டம் கூட இருக்கலாம், அந்த காலகட்டங்கள கூட இருக்கலாம். அப்ப இது அதிகார துஷ்பிரயோகம் உள்ளது. உனக்கு நீங்க ஒரு முதல்வர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நடிகை பிடிச்சிருக்கு, அப்படின்னாக்கா அவங்க தொழில் ரீதியா இது பண்ண கூடாது, நீங்க தூக்கிட்டு முடியும் உங்க இஷ்டத்துக்கு. ஏன்னா உங்கள்ட்ட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, உங்களுடைய பவர் இருக்கு, உங்களை ஏன் தொட முடியாது இல்ல? இதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் ஆதாரம். பாரதராஜா அவர்கள் வாக்குமூலம் கொடுக்குறாப்புல, குட்டி பத்து மணி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலம் கலைஞரவர்களை குறித்து ஒரு வாக்குமூலம் பாதிக்கப்பட்டவங்க யாராவது, அல்லது ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமான ஒரு வாக்குமூலம், ஏன் உதயநிதி சம்பந்தப்பட்ட ஒரு வாக்குமூலம், ஏதாவது ஒன்று. இதெல்லாம் ஆதாரங்கள்னாக்கா அதே மாதிரி வதந்தி. வதந்தி என்ன பண்றனாக்கா அப்படியே உண்மை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, எந்த ஆதாரமும் இல்லாத உண்மையை எவனுமே பேச மாட்டீங்களே. இந்த கட்டு வந்துருச்சு இப்ப பேச, இதை பத்தி இப்ப நடுநிலை இதை பத்தி பேசுங்க. இது என்ன பிரமாதம்? நம்ம கதை சொல்லி இருக்காப்புல பவா, அவர் இதே மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று வச்சிருக்காப்புல, இந்த மாதிரி எம்ஜிஆர் பத்தி. அது அவர் வகையில சொல்லணும் அந்த கதையை நம்ம கேட்போம். எம்ஜிஆர் சந்திக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கா வந்து ஒரு டீம் வந்திருக்கு, அவருடைய அவருடைய உதவியாளர் கூட இருக்காரு. இவங்க வந்து பவர் பத்தி பேசுறாங்க, ஒரு பவர் பிளான்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறேன், அதெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்க கரண்ட் கட்டே இல்லைன்றாரு. இதெல்லாம் சந்திச்சுன்னு ஒரு இன்டர்வெச்சலால கூட இருக்க முடியல, கணக்குன்னு சிரிச்சிடறாங்க. காலையில 3 மணிக்கு ஒரு ஐஜி வந்து இவர் வீட்டு கதவை தெரியாது, கொஞ்சம் ஸ்டேஷன் வரலாம், எல்லாருடைய பாஷையும் அன்னைக்கு அவர்கிட்டே உபயோகிச்சுக்கிறாரு. அவன் அதிர்ச்சியாக சேஷன்கா நான் என்னடா நினைச்சுக்கிறாரு அப்படின்னு தலைவர் உங்களை தூக்க சொல்றாங்க. இவர் பேசிருக்கும் போதே உள்ள போய் இவர் எதிரிலேயே ஒரு கஞ்சா பாக்கெட் வச்சுக்கிறாங்க. நேற்று நேற்று நைட்டு வரல நான் அவருக்கு பிஏ என்ன பண்றீங்க ஒன்னும் இல்லைங்க இந்த கேஸ் தான் அப்படின்ட்டுறாரு. அப்புறம் உள்ளலாம் போயிட்டாரு. இந்த அந்த பிஏவுடைய ஒய்ஃப் வந்து டெய்லி ராமாவரம் தோட்டத்துக்கு குழந்தையும் ஒரு கை குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கூட்டிட்டு போய் நிற்பாங்க. 36 நாள் டெய்லி எம்ஜிஆர் அவங்களை பாப்பாரு, பாப்பாரு ஒண்ணுமே பேச மாட்டார், சாம் போயிடாரு. ஒரு நாள் வந்து வண்டி நிறுத்து அப்படின்னு நம்ம கூப்பிட்டு, நான் எங்க வீட்டுக்காரனு வரலங்கய்யா வந்துடுவா போ அப்படின்னு போய். இப்போ இது வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் மேட்ரு, பொலிட்டிக்கல் இது வேற விஷயங்கள், பொலிட்டிக்கல் மேட்ரு. அதாவது அதான் வெளிநாட்டிலேருந்து யாரோ வந்திருக்காங்க, வந்து இவரை மீட் பண்ணுறது வந்திருக்காங்க. பக்கத்தில் அவருடைய பிஏ இருந்திருக்காரு, அவர் வந்து இன்டெலெக்சுவல், அவர் அவர் இருந்திருக்காரு. இவங்க வந்தவங்க வந்து இந்த பவர் செக்டரை பற்றி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு ஜெய்சங்கரை சொல்கிற அளவுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அப்படியே அப்படி அப்படி இன்டெலெக்சுவல் கிடையாது, இன்டெலெக்சுவல் கிடையாது. அப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போய் அப்படியே அப்படின் இன்டெலெக்சுவல் கிடையாது. அப்புறம் போரூர் பக்கம் உள்ள அரசு நிலத்தை வந்து நடிகைகளுக்கு மாற்றி கொடுக்குற அந்த இன்டெலெக்சுவல் கிடையாது அவர், இவர் உண்மையான இன்டெலெக்சுவல் அவர். அப்போ வந்த நபர்களை ஃபாரின்ல வந்தவங்க வந்து அவங்க பவர் செக்டரை பற்றி பேசியிருக்காங்க அவர்கிட்ட. நம்மளால இங்கிலீஷ் தெரியாதுல்ல இவனுக்குதான் சரி, இங்கிலீஷ் தெரியாது என்ன தெரிஞ்சுதான். இதுக்கு இப்ப ஜெய்சங்கர் கூட போய் அவங்க பேசிட்டு இருக்க போறாங்க. அப்படி உங்களுக்கு என்னன்னா குற்ற உணர்வு, நம்ம இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கானா அப்படிங்கிற குற்ற உணர்வு உங்களுக்கு. இப்ப இங்கிலீஷ் தெரியாது, இவங்க வந்தவங்க வந்து பவர் செக்டர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பவர் நினைச்சாலும் நம்மளால நினைச்சாப்புல எங்காவதுதான் பவான் கதாவதுக்கு கவனம்தான் நம்ம அது கதா அப்படின்னு இருக்காப்புல. பக்கத்துல நம்ம பிஏ கழுக்குன்னு சிரிச்சிருக்காப்புல, எப்படி இல்ல ஜோ கூட வச்சுக்கலாம், சட்டையர் கூட பண்ணிக்கலாம். சட்டையர் பண்ணா சிரிச்சது தப்பு இல்ல, சட்டையருக்கு சட்டையர் பண்றோம்னா சிரிக்கணும் 4 பேர், அப்படிதான் சிரிச்சிருக்காப்புல அவரு. அப்ப பிஏ சிரிச்சல உனக்கும் கோவம் வரணும், அப்ப அது சட்டையர் கிடையாது, நீ பவர் செக்டர் அப்படிங்கறது. கோவம் வந்துட்டு கோவம் மட்டும் இல்ல, பார்த்தனே முறைச்சிருக்காப்புல. இப்ப கட்டு இவரு பிஏ வீட்டுக்கு போயிட்டு அவ்வளவு தூங்கிட்டு இருக்காப்புல கையில கட்டிட்டு. இப்போ காலைல வந்து ஒரு போலீஸ் உயரதிகாரி போய் டோரை தட்டிருக்காப்புல. இப்ப நம்ம ஆளு கையிலோடு திறக்கிறாப்புல, திறந்தோடனே என்ன என்ன போலீஸே அப்படின்னு இருக்காப்புல. இவரு பிஎம் உடைய சிஎம் உடைய பிஎல் அப்படின்னு டீல் பண்ணுவாங்க. அவர் கமிஷன் லெவலில் உள்ள ஆஃபீஸர் போட்டுருக்கு. என்ன என்ன போலீஸ்ன்னு இருக்காப்புல, இல்லை உங்கள் ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் வரைக்குமா, யார் யார் என்ன என்னை வந்து ஸ்டேஷனுங்கிற தலைவருக்கு போன போட்டுமா, தலைவர் தான் உங்களை தூக்க சொன்னாப்புல, தலைவர் தூக்க சொன்னாப்புல. அவர் கண்ணு முன்னாடியே வீட்டில் கஞ்சா வச்சு அவரை தூக்கியிருக்காங்க. அவரு கண்ணு முன்னாலே இப்ப இது பவாசனத்துல சொல்றாப்புல, வழக்கு போறதுன்னா பவாசனத்துல ஐயா இருக்காரு, அவரு வழக்கு போடுங்க. அவரு சொல்றாப்புல நேரடியா அவரு கண்ணு முன்னாடி கஞ்சா வச்சு அவர் தூக்கியிருக்காங்க. தூக்குறனே மறுநாள் அவருடைய மனைவி வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு கை குழந்தை ரெண்டு குழந்தையும் கூட்டு நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. அவருடைய காரு வருது, நிப்பாட்டுறாரு, பார்க்குறாரு, போகிறாரு. மறுநாள் காலில் வர்றாங்க, சேம் நிற்கிறாங்க, காரு வருது, நிப்பாட்டுறாரு, பார்க்குறாரு, போகிறாரு, நிப்பாட்டுறாரு, பார்க்குறாரு, போகிறாரு, ரிப்பீட்டு 36 நாள் ரிப்பீட்டு 36 நாள் ஒரு பெண் குழந்தையும் ஒரு கை குழந்தையும் தூக்கி வச்சு அம்மா 36 நாள் வந்து வாசலில் நின்றுக்கிட்டே இருக்கு. இவர் என்ன கேட்க நிற்கிறாப்புல, டோர திறக்கிறாப்புல, பார்க்குறாப்புல, போகிறாப்புல 36 நாள். அதுக்கப்புறம் என்ன எதுன்னு கேட்டோன்னே இந்த மாதிரிங்கன்னு சொன்னேன்னா, சரி வீட்டுக்கு போ, உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ளே அவர் வீட்டுக்கு போயிட்டாப்புல. இது எவ்வளோ பெரிய அதிகார துஷ்பிரயோகம் உள்ளது, அதை விட நல்லா இங்கிலீஷ் மறந்துருக்கும். இது அதிகார துஷ்பிரயோகம் உள்ளது. இப்போ ஒருவேளை அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது வேற. நீ வீட்டில் கொண்டு கஞ்சா வச்சு தூக்கி கொண்டு போய் நீ நினச்சோன்னா அவர் உள்ளே இருக்கணும்,
நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு வரதுக்குள்ள வந்துருவாருனாக்க வீட்டுக்கு போடுவாரு. ஃபோன் பண்ணி சொன்னாக்க அப்ப அதிகாரத்தை எந்த அளவுக்கு இருந்தாலும் துஷ்பிரயோகம் இருக்காரு. அப்ப சட்டமும் சட்டம் கோர்ட்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. இவருக்கானதாக சட்டத்தை வளைத்துக் கொள்வது, அப்ப இவருக்கு தேவைன்னாக்கா அது நடந்தே ஆகணும். நீங்க முன்னாடி கேட்டீங்கல்ல அந்த நடிகை ஏன் தூக்கிட்டு போனாருனாக்க, ஏதோ ஒரு படத்துக்கு தூக்கிட்டு போனா சொன்னீங்க. இல்ல, இந்த அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் இருக்காரு பாருங்க. இதே மாதிரி துஷ்பிரயோகங்கள் தான் நடிகைகள் மீது. இவருக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்க யாரை யாரையும் பழகக்கூடாது, உடனடியா இவர்கிட்ட வந்துடணும். வெளிய வந்தாருங்கிறது வரைக்கும் ஓகே, அது வந்து பவா சொன்னது. அதுக்கு இடையில ஒண்ணு போடுற போறது சரிப்பா. அந்த புக் பண்ணி ஹீரோயின் தூக்கிட்டு போனாலும் எதுக்கு தூக்கிட்டு போனாரு? கோவை சத்தியன் மூஞ்ச கொண்டு எங்க வச்சு பாப்பு கேக்குறேன். இப்ப இதை கேக்குறீங்களா? இப்படி கேக்குறல. இப்ப இதே மாதிரி இப்ப எம்ஜிஆர் பத்தி பேசினா எடுத்து போட்டு கேட்டாக்கா நீங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வைத்துக் கொள்வீர்கள்ன்றதா நான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து சினிமாவில உள்ளவங்க சொல்றது. இப்ப அதிமுகவுல உள்ள பெருந்தலைவர்கள் சொல்றது கேட்போம். அதிமுக சத்தியவாணி முத்துன்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அமைப்பு செயலர் வந்தாங்க, பெரிய தலைவர் அவங்க. இப்ப அவங்க ஆமா எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கட்சி ரெண்டா போதா, ஒன்னு ஜெயலலிதா அணி, இன்னொன்னு ஜானகினி தான். இவங்க ஜானகினிக்காக துணை நின்றவங்க. அப்ப ஒரு வீர வணக்க கூட்டம் மாநாடு, அந்த வீர வணக்க கூட்டம் மாநாட்டில் சத்தியவாணி முத்து அவர்கள் பேசினது என்னன்னா, யாரையாவது ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒழுங்கா ஒழுக்கமா குடும்பம் நடத்துற வழியை பாரு அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு நேரடியாக பகிரங்கமான உள்ள பேசினது. யாரையாவது ஒருவரை திருமணம் செய்து ஒழுங்காக குடும்பம் நடத்தும் வழியை பார் அப்படின்னு உள்ள என்ன பேசியிருக்காங்கன்னா, அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆணவமா பேசினதை அவங்க அடிக்கொருட்டு பேசுறாங்க. அது ஆமா, ஜானகிக்கு என்ன தெரியும்? ஜானகிக்கு வந்து ஸ்ரீராமமூர்த்தி தான் எழுது தெரியும் அப்படின்னு. அதாவது அவரோட பேர் வந்து ராமச்சந்திரன் இல்லையா, இல்ல ஸ்ரீராம ஜெயன் தான் அவர் எழுது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுக்கு இவங்க சத்யவானமுத்து பதில், ஆமா நீ சொன்னது மாதிரி ஜானகி அவர்கள் வந்து ஒருவரோட குடும்பம் நடத்தியவர், அதனால அவங்களுக்கு வந்து ஸ்ரீராமமூர்த்தியோட குடும்பம் நடத்தினவர், அதனால அவங்க ஸ்ரீராம ஜெயன் தான் எழுதுவாங்க. நீ வேணா போய் சோபன ஜெயம் எழுத, நீ வந்து சோபன ஜெயம் தான் எழுத முடியும். அவங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், நீ எழுதுனாக்க சோபன ஜெயம் தான் எழுத முடியும். இல்ல, அது சோபன் பாபன் ஒருத்தர் இருந்தார், ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா, அவங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் திருமணம் முடிந்து விட்டது அப்படின்ற ஒரு தகவல் உண்டு சரிங்களா. அதனாலதான் அவங்க சொல்றாங்க நீ சோபன ஜெயம் தான் எழுத முடியும். இந்த சோபன் பாபுக்கும் ஜெயலலிதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற வதந்தியை நீ எப்படா பரப்புன்னு நீங்க இப்ப கேட்கணும். என்ன ஆதாரம்ங்கிறது கேட்கணும். இல்ல, அவரு மேல வதந்தி பரப்பணும்னு சொல்றீங்க, இப்ப நீங்களே எப்படி ஒரு வதந்தியை பரப்புறீங்களா? இதுக்கு என்ன ஆதாரம்? பிபிசில கட்டுரையே இருக்கு, சோபன் பாபுவுடன் ஜெயலலிதாவிற்கு திருமணம் நடந்ததா இல்லையான்னு ஒரு கட்டுரையே இருக்கு. அந்த கட்டுரை வந்து எதன் அடிப்படையில் எழுதப்பட்டதுன்னா, ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை எழுதியவங்க பேர் வந்து வாசந்தி அப்படின்னு எழுதியிருக்காங்க. கட்டுரையா? ஒரு புத்தகம், அதுல ஒரு கட்டுறது, அதுல இது இதை பத்தி மட்டும் தான் எழுதியிருக்காங்க. ஜெயலலிதா மனமும் மாயையும் அப்படின்னு மானமும் மாயமும் எழுதிருக்காங்க. அந்த புத்தகம் இருக்கு, நீங்க வேணா ஃபுல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு இது வரும், ரேப்பர் ஷோவாகும், வேணா வாங்கி படிங்க. ஸோ இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காங்களோ அது அப்படியே தான் அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த வாசந்திங்கிறவங்க அவங்களுடைய ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் உள்ளே எழுதும் பொழுது ஸோ இவங்க அதாவது இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் எழுதுனது அப்புறம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க எழுதும் பொழுது இந்த எம்ஜிஆர் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ரொம்ப கொடூரனாக எம்ஜிஆர் அவர்கள் ஆணாதிக்கவாதியாக ஒரு சைக்கோவாக ஜெயலலிதாவோட நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஜெயலலிதாவுல மற்ற ஹீரோயின்ஸ் நடிச்சு நடிச்சு இப்படி ஒரு 16 வயசுல ஒரு ஹீரோயின் இப்படி பார்த்த உடனே ரொம்ப லைக் ஆயிடுறாப்ல தலைவர். ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன், ஜெயலலிதா அம்மாவோடையும் நடிச்சிருக்காரு நாடகத்துல. யாரு? எம்ஜிஆர். அது இப்ப நான் என்ன பண்றேன், பின்னாடி ஒரு கதை இருக்கு, ஜெயலலிதா அவர்கள் எழுதுன ஒரு நாவல் இருக்கு, அதை நான் உங்களுக்கு வர்றேன், அதுல இந்த கதை உங்களுக்கு வரும். இப்ப என்னன்னாக்கா 16 வயசுல பாக்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு அட்ராக்ஷன்ல தொடர்ந்து லவ்ஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய படங்களை நடிக்க வைக்கிறாரு. நடிக்க வச்ச விளைவு என்னன்னாக்கா, இவரே கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இவரை தாண்டி அந்த பொண்ணு வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு போய், வேற அதாவது ஒட்டுமொத்தமா தன்னுடைய கைக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாப்ல. எல்லா படத்துலயும் ஹீரோயின் 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 ஹீரோயினா போட்டு, அப்போ வந்து எம்ஜிஆர் படம்னாக்கா ஜெயலலிதா தான் ஹீரோயின். முன்னாடி சரோஜா தேவி இருந்தாங்க, 65ல தான் இது வருது. இது வருதுன்னா 1001 தான் முதல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி அறிமுகமாக, அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி, இதுக்கப்புறமா ஜெயலலிதா ஜோடி அதிகமாக வருது. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர்னாக்கா ஜெயலலிதா தான் பேர்.
ஸோ அப்படி வந்துகிட்டே தொடர்ந்து இந்த படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதனுடைய என்னன்னாக்கா ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய பிடிக்குள்ளே அவர் கொண்டு வந்துட்டா. அப்படி கொண்டு வந்தோம்னாக்கா இப்போ அவருடைய ஜெயலலிதாவுடைய சேலரி கில்ரி பணங்கணம் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கும். ஏதாவது ஒரு டீ குடிக்க காசு வேணா கூட நம்ம அங்கிட்டேருந்து வந்து டீ குடிக்கிறது 2 ரூபா கொடுங்க 4 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிற அளவுக்கு முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டார். அதுதான் எழுதியிருக்காங்க அவங்க, நம்மதுன்னு சொல்ல அது எழுதியிருக்காங்க. அப்படியே பதிவு பண்ணியிருக்காப்புல ஏதாவது காஸ்ட்யூம் பண்ணுனா கூட இவரு தான் சூஸ் பண்ணுவாப்புல, இந்த காஸ்ட்யூம் போடு, இந்த நேரத்தில் போடு, இந்த செப்பல் போடு, இந்த வாட்ச் கட்டு, எல்லாமே இவரு தானே. எது போடணும் எது போடக்கூடாது, அந்த அம்மா எது அணியணும் அணியக்கூடாது, எவ்வளவு ரூபா வச்சுக்கணும் வச்சுக்கூடாதுங்கிற அளவுக்கு முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாப்ல இவர். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணாதிக்கவாதியாக செயல்படுற இது அவர் வந்து ஒரு இதாக கூட வச்சிருந்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு வந்து ஒரு பாதுகாப்பாக யாரும் இல்லாத பொண்ணு நல்ல பொண்ணு ஒரு பாதுகாப்பாக கூட ஒரு சேஃப்டியாக ஒரு என்ன சொல்லுவாங்க கார்டியன் அதெல்லாம் அவங்க அம்மா இருக்காங்க, அப்புறம் அவங்க அம்மா அதுக்கு இருக்காங்க. இப்போ நீங்கள் சீமான் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது, சீமான் விஜயலட்சுமி அவர்கள் அங்கே தேடி வந்த பொழுது அதையும் இனியும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ அவங்க அம்மா சந்தியா, அவங்க அம்மா தான் வந்து இதாக இருக்காங்க, கார்டினாக இருக்காங்க. இப்போ இதனால தான் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போனதையும் இனியும் நீங்கள் இப்போ மிங்கிள் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு ஏன் எதனால் துப்பாக்கி எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்க வரும் நினைக்கிறேன். அதாவது உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு பிடிக்கல, ஆமாம், அதனால் வெளியில் போக நினைக்கிறாங்க. அவங்க சில பேர் கூட பழகுறாங்க, அந்த பழகிறது இவருக்கு பிடிக்கல, அப்போதான் எடுத்து போட்டுக்கிட்டு இதுவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஆமாம் கிளம்புறாப்புல கிளம்புறாப்புல திறக்கிறாப்புல. ஆனால் இங்கே இல்லை இல்லை, அப்புறம் பிஸ்மி சொன்னது பொய் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வருது உங்களுக்கு. அப்புறம்னாக அவர் கட்சி ஆரம்பிச்சிடுறாப்புல, கட்சி ஆரம்பித்தவனையே ஜெயலலிதா அவர்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு தொடர்பு வந்து கொஞ்சம் விலகல் ஏற்படுது, விரிசல் ஏற்படுது, கட்சியில் கவனம் செலுத்துறாப்புல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க நடிப்பில் கவனம் செலுத்துகிறாங்க, கவனம் செலுத்தி தெலுங்கு கன்னடா அப்படின்னு அங்கங்கே நடிக்க போகிறாங்க. அப்போ நடிக்க போகும்போது தான் சோபன் பாபு பழக்கம் வர்றாப்புல தெலுங்கில், சோபன் பாபோட பழக்கமாகி சோபன் பாபுவும் இவங்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத உணவு அப்படிங்கிற ஜெயலலிதாவுடைய நெருங்கிய நண்பர் அவங்க, அவங்களே வந்து தோழி ஒருத்தவங்க, அவங்களே இதை பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி செய்திகள் வரும்பொழுதுதான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் சோபன் பாபுவோட அவங்க தனியாகவே வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வர ஆரம்பிக்குது. இந்த பீரியடில் தான் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டனுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு சாந்தினியை வந்து கூப்பிடுறாங்க ஒரு நாள். இது வந்து போயஸ் கார்டன் போயிட்டாங்களா? ஆமாம், 1977-78 நடந்தது. இப்போ போயஸ் கார்டனுக்கு கூப்பிட்றாங்க, போயஸ் கார்டனுக்கு சாந்தினி அவர்கள் போகிறாங்க. போகும்பொழுது பெரிய ஒரு ஆல்பம், நல்ல பெரிய ஆல்பம், அந்த ஆல்பத்தை வந்து காமிக்கிறாங்க, புரட்டிகிட்டே வர்றாங்க. அந்த ஆல்பத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று சொருகி இருக்குது, அது பெரிய அந்த அந்த ஆல்பம் சைஸுக்கு ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ என்னன்னாக்கா சோபன் பாபு அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் திருமணம் முடிக்கும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அது ஐயங்கார் முறைப்படி நடந்த ஒரு திருமணம் சோபன் பாபுவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு. படத்தில் அந்த ஃபோட்டோவில் இருந்ததாக சாந்தினி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. சாந்தினி பதிவு பண்ணதை அப்படியே வாசந்தி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது அவங்க ஏதோ படத்தில் வந்து ஷார்ட்டாக இருக்க போதுப்பா. சரி, இப்போ அவங்க காமிச்சது ஃபேமிலியோடைய ஆல்பம், அது ஃபேமிலி ஆல்பமில் இப்போ நடித்ததெல்லாம் ஒன்றாந்து வச்சு காமிச்சிட்டு இருப்பாங்களா? அப்படி நடித்த நடித்ததுனாக்கா சொல்லியிருப்பாங்களா, இது நானும் சோபன் பாபு நடித்தவங்க எடுத்ததிரி அப்படின்னு சாந்தினிட்டு சொல்லியிருப்பாங்க. சாந்தினி எங்கள் ஷாக்காக வேண்டிய அவசியமே இல்லையோ, அப்படி யார் என்ன பண்ண வேண்டிய ஏதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வாசந்திட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. பாருங்க ஜெயலலிதா மனமும் மாயும் வாசந்தி எழுதிருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்துலேயும் இது இந்த தகவல்கள்லாம் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் தேடி படிச்சுக்கோங்க. இப்போ நான் 100 மீட்டர் இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கலாமா, எப்போ அந்த ஃபோட்டோ இருந்துச்சாமே சோபன் பாபுடைய ஃபோட்டோ, அதில் ஜெயலலிதா அவர்களும் சோபன் பாபு அவர்களும் ஐயங்கார் முறைப்படி திருமணம் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்துச்சாமே, வாசந்தி இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குப்பா. என்ன கோவை சத்யன் அவருடைய டிஸ்பிளே இதுலேயே வந்து இது வரைக்கும் தெரியாமல் இருந்துக்கலாம், இப்போ தான் நீ சொல்கிற அவருடைய ட்விட்டர்லயும் இந்த பேஜ்ல வந்து ஜெயலலிதாவுடைய போட்டோ வச்சிருக்கோம், ஜெயலலிதாவுடைய விசுவாசி சொல்லுவாப்புல. இப்போ இதெல்லாம் வந்துருக்கு, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கலாமா? பாருங்க, நீ ஒரு போட்டோ கூட போய் நாங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாம் எடுத்து நோட்ட வேண்டியதாக இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ஆதாரமாக இருப்பது, நம்ம எதையும் போய் வதந்தி அவதூறு இல்லை, எல்லாம் புத்தகத்தில் இருப்பது, வாய்ப்பட அவங்க கொடுத்த வாக்கு மூலம் எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்போம். இன்னொன்று, இவர் ஆறாம் வீரப்பன், ஆறாம் வீரப்பன் தான் அந்த ஜெயலலிதா நடிச்சது வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. யாராக இருந்தாலும் வந்து ஜெயலலிதா ஹீரோயின் போடுங்க, ஜெயலலிதா ஹீரோயினா போடுங்க சொல்லிட்டே இருந்திருக்காரு. இது வந்து யாருமே கேட்க முடியாது அவர், ஏன்னா அப்போ வந்து அப்படி இருந்தார் அவர்.
இதை கேட்கக்கூடிய ஒரே ஆளாக இருந்தவர் ஆர் என் வீரப்பன், சத்ய மூவிஸ். ஆமாம், அவர் தான் போயிட்டு இல்லாமலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் தான் அதை பிரேக் பண்ணி விட்டுருக்காரு. ஆமாம், அப்போ இது நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. அப்போ அந்த சத்தியவாணிமுத்து அவர்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த ஆடை வந்தால் ஆடை வந்த வேலை மட்டும் பாரு, இங்கே ஆள்மயக்கி ஆள்மயக்கிட்டு அதன் மூலமாக அரசியல் வேணாம் அப்படிங்கிறத நீ நீ செய்யாத அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவும் பதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சத்தியவாணிமுத்து அவர்களுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நடனமாட சென்று இருக்காங்க ஜெயலலிதா, சரிங்களா? அப்போ வந்து இந்த ரெக்கார்ட் டான்ஸ்லாம் இருக்கும்ல ஊரில், அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகளில் ரெக்கார்ட் டான்ஸ் போடுவாங்க. வீட்டில் கல்யாணம் நடந்தாலுமே அங்கே ரெக்கார்ட் டான்ஸ் போடுவாங்க. ஐ மீன் என்ன டான்ஸ் போடுவாங்கன்னா அதான்ப்பா ரெக்கார்ட் டான்ஸு, ரெக்கார்டை போட்டு ஆட டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ்ப்பா. இது ஆர்கெஸ்ட்ராங்கிறது வாயில் பாடுவாங்க, ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறது ஆடலும் பாடலும், ரெக்கார்டு டான்ஸுக்கு ரெக்கார்டை போட்டு டான்ஸ் ஆடுறது அவ்வளோதான் ரெக்கார்ட் டான்ஸு. இவங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிருக்காங்க அவங்க வீட்டில் போயிட்டு. அதனால் நான் உள்ளதானப்பா சொல்கிறேன், அவங்க மகள் கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் போய் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூப்பனார் இருக்கார் பாரு, ஜி கே மூப்பனார், வெற்றி குட்டினி, அவங்க வீட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த அழைப்பதிலே போட்டிருப்பாங்க, நடன மங்கையோ நடன சிகாமணியோ ஏதோ போட்டு ஜெயலலிதாவுடைய நாட்டியம் உண்டு. பரதநாட்டியம் தெரிஞ்சு, பரதநாட்டியம் கிடையாது, ரெக்கார்ட் டான்ஸ். அப்படின்னா ரெக்கார்டு போடுவாங்க, சினிமா பாட்டு போடும், அவங்க ஆடிட்டு இருப்பாங்க, அதில் வந்து பரதநாட்டியமும் மேபி இருந்திருக்கலாம். ஓகே, அதனால அவங்களுடைய நடனம் இப்படி வந்து இந்த கல்யாணம் நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வீட்டுகளுக்கு நடனம் ஒரு கலை தானே, படனம் பணம் வாங்கி கொண்டு நடனம் ஆடக்கூடிய ஒரு ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. இது ஒரு தொழில் தான், இதில் ஒன்றும் தவறாக பேசுறது ஆடுறாங்க, எதுவும் தவறாக பேசுறது இல்லை. அதே மாதிரி எஃப்ஓர் ரேஸுங்கிறதும் அது ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அதில் கொண்டு வந்து ஒரு நடிகையை நுழைச்சி அந்த நடிகையை அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பத்தை இழிவுபடுத்தி இழிவுபடுத்துறது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இல்லை, அந்த குறிப்பிட்ட நடிகை இருக்காங்கல்ல, அந்த நடிகைக்கு இன்னொரு குடும்பம் இருக்கும், அண்ணன் தம்பி. ஆமாம், அவங்களும் கல்யாணம் இருப்பாங்க, மாப்பிள்ள பார்த்துட்டு இருப்பாங்க, அல்லது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இப்போ போடுற வதந்தி ஆகுது ஒரு நாளாக அவங்க வீட்டுக்குள்ளே எவ்வளவு குடும்பங்களில் குழப்பங்கள் நடந்து தெரியுமா? ஏன் கோவை சத்யன் இப்போ இந்த வதந்தியில் பரப்பல எல்லாத்தையும் கேட்குறேன், கோவை சத்யன் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பெண்கள் இருப்பாங்கல்ல, அக்கா தங்கச்சி அல்லது பெண் குழந்தை, அம்மா அல்லது சித்தி பெரியம்மா, அத்தனை பெண்கள் இருப்பாங்கல்ல. இப்போ அந்த பெண்களோட சம்மந்தப்படுத்தி ஏதோ ஊருக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நான் குறிப்பிட்ட யாருன்னு சொல்ல பொதுவாகவே கேட்குறேன், ஊருக்குள்ள ஏதோ நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் அந்த கவுன்சிலர் யாந்திரம் அந்த நிகழ்ச்சி நடத்துனாப்புல, இந்த பொண்ணுக்கும் அந்த கவுன்சிலருக்கும் ஒரு இதுப்பா அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கோவம் வரும்ல, என்ன பண்ணுவான்? இப்படி இந்த வதந்தியை எவன் பரப்புறானோ அவன் வீட்டுக்கு நேரடியாக கம்பு எடுத்துகிட்டு போயிடுவான், கட்டை எடுத்துகிட்டு போய் பொல பொலன்னு மண்டையை பொழந்துருவான், ஏன்டா என் வீட்டு பொண்ணை வந்து நாக்குமலை பல்லு போட்டு பேசுன்னு சொல்லிட்டு பொழந்து எடுத்துருவோம்ல. இப்போ அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் உள்ள ஆண்களுக்கு அல்லது அவங்க வீட்டில் அந்த அந்த ஹீரோயினுக்கு அவங்களுக்கு இந்த கோபம் இருக்கும்ல, ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்க? அடுத்ததான் நமது சி பொன்னையன் அவர்கள், இன்னமும் அதிமுக இருக்காப்புல சி பொன்னையன் அப்பவும் இருந்திருக்காப்புல. அப்போ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி, எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் இவரும் ஜானகி அம்மா டீமில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, யாராருக்கல்லாமோ பால்கனியில் இருந்து டாட்டா காட்டியவர் கருணாகரன் ஜெயலலிதா. கருணாகம் ஜெயலலிதா யாராருக்கெல்லாமோ பால்கனி வந்து டாட்டா காட்டுவீங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இப்படி இதை வந்து இன்டர்பிரட் பண்ணி கோவை சேர்த்து என்னப்பா அப்படி சொல்லியிருக்கேன், உங்க கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்காப்லயே டாட்டா காமிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, கீழே டெய்லி யாராருக்கோ ஒரு ஒருத்தருக்கும் டாட்டா காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு போட்டோ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோ கூட வயரில் இருக்குது, நான் ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் அது. பால்கனிலேருந்து ஒருத்தருக்கு டாட்டா காமிக்கிறாங்க கீழே, அது ஷோபன் பாபோ யாரும் நமக்கு தெரியல, யாருக்கும் ஒருத்தரும் டாட்டா காமிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, யாராருக்கல்லாமோ பால்கனியிலிருந்து டாட்டா காட்டியவர் கருணாகம் ஜெயலலிதாக்கா என்ன அர்த்தம்? ரெண்டு யாரு அப்போ கீழே ஒரு கார் நிற்குது, இப்போ நம்ம கேட்கலாம், இப்போ கீழே ஒரு கார் நிற்குது, அந்த ஃபோட்டோவில் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோவில் காமிச்சோம்னா அதில் கீழே ஒரு கார் நிற்குது, அது பக்கத்தில் நிற்கிறவங்களும் மேலே டாட்டா காமிக்கிறாங்க. அப்போ இது ஜெயலலிதா அவர்கள் டாடா காமிச்சு அனுப்பிச்சு வச்ச கார் ரேஸ் இது அப்படின்னு சொல்லி, நான் கீழே நிற்கிறவர் யாருப்பா, எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. கோவை சத்யன் என்ன பண்ணுவார்? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், அவ்வளோ ஓப்பனாக அவங்க சோபமாக வந்து டாடா காமிச்சு போட்டோ எடுத்து அதை வெளியில் விடுற அளவுக்கு அன்னைக்கு தைரியமாக இருந்தாங்களா அவங்க? அப்படி பார்த்தா அப்படி ஒன்று இருக்குல்ல. ஆமாம், எப்படி வந்து அவர் கட்டுப்பாட்டில் இருந்தால், இப்படி இருந்திருந்தால் எப்படி இந்த ஃபோட்டோ எடுத்து வெளியே விட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து கொள்ளைக்காரி, ஜெயலலிதா ஒரு திட்டமிட்ட கொள்ளைக்காரி அப்படின்னு நாம சொல்லலை, தீர்ப்புல நீதிபதி எழுதுனது திட்டமிட்ட கொள்ளைக்காரின்னு எழுதியிருந்தாங்க லிட்டரலா. அப்ப ஏவன் குற்றவாளி, குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி தான் ஏவன் ஜெயலலிதா. இப்ப இப்படியாப்பட்ட ஒரு ஜெயலலிதா இதெல்லாம் நம்ம எடுத்து பேசுவோமா? கொள்ளைக்காரி ஜெயலலிதா நீதிபதி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எடுத்து பேசுவோம். அப்போ நீ இந்த பக்கம் வந்து எனக்கு எந்த ஆதாரமும் இருக்காது, கலைஞர் அவர்கள் வந்து ஏதோ அந்த சாக்கு தின்னுட்டுருச்சு, அரிசி சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்கை வந்து கரையா தின்றுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஆதாரம் ஒன்று கொண்டு வா, அதுக்கு ஆதாரம் நான் திட்டமிட்ட கொள்ளைக்காரங்கிற தீர்ப்பை கொண்டு வரேன். நீ அந்த இந்த இல்லை அது உள்ள செஞ்சவன ஒரு சாதர வரைக்கும் எவனுமே ப்ரூஃப் இல்லையா, எவனுமே நிரூபிக்கல, எந்த ஒருத்தர் நிரூபிக்கப்படல. அது குற்றச்சாட்டுனாக்க எல்லாருமே எல்லாரும் குற்றச்சாட்டு வைப்பாங்க, நிரூபிச்சா தான் அந்த குற்றச்சாட்டு உண்மையாகும். நீ வச்சா எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படல. அப்போ அந்த சர்க்கார் கமிஷன் சொல்லுவாங்கல்ல, அது ரிப்போர்ட் எடுத்துருவோம், சர்க்காரி கமிஷன் அந்த ரிப்போர்ட் எடுத்துருவா. அப்படி ஒரு வரி எங்கேயாவது இருக்கா
கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு, எடுத்துருவோம் முதல்ல. இந்த காளியம்மாள் வருஷம் பேசிட்டு இருக்காங்க, காளியம்மாள் பேசுற வர மேடல பேசுது. இந்த சர்க்காரை கமிஷன் இதான் தொண்டு தொண்டு தொடர்ந்து இருக்குல்ல. சரியா வந்து அதிமுக பேசிட்டு இருந்துச்சு, பிஜேபி பேசிருச்சு, இந்த நாம் தமிழர் பேசுது. ஆமா, தொண்டு தொட்டு இந்த செய்தி வந்து வாய்வழி செய்தி மாதிரி பேசுறதுக்கு ஈஸியா இருக்குல்ல. இப்ப கலைஞர் தூள செஞ்சாரு, அது வந்து நடக்கல, சொல்லிதான் பரப்பிடுவோமே ஒரு ஜாலி அவங்களுக்குலாம். அப்ப இதை வந்து முழுக்க முழுக்க இந்த பக்கம் வதந்தியை பரப்புறது. ஏன் வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னாக்க, இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டியது உண்மையான சம்பவங்கள் இருக்குல்ல. எம்ஜிஆர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார், எம்ஜிஆர் இப்படி ஒரு சைக்கோவாக பெண் பித்தராக தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி, தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் நினைத்த பெண்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் மறைக்கணும்னா இந்த பக்கம் இந்த நடந்ததை, நடக்காத இந்த பக்கம் நடந்தது மாதிரி ஒன்று பரப்பிடணும். பாருங்க, கலைஞர் வந்து ஏழு கூட்டாடிக்காரரு, கலைஞர் இந்த மாதிரி பல இடத்துக்கு இது பண்ணியிருக்காரு, போன இடத்துல வந்து அவர் காசை பிடிக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் என்னன்னாக்கா எம்ஜிஆர் மீதான உண்மை பிம்பத்தை மறைக்கிறதுக்கு அங்கே ஒரு பொய்யை பரப்பிடுறது. ஈக்குவல் பண்ணுறது அதே தான். இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் மீது இந்த சோபன் பாபு இதெல்லாம் வரும்போதுனாக்கா பாருங்க, ஸ்டாலின் வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி வாசிப்பாளர் கூட இல்லை. அப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா ஜெயலலிதா சோபன் பாபு மேட்டர் போயிருக்கு. இப்போ இந்த இந்த விஷயத்தை, இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இந்த பக்கம் அப்படியே ஒரு பொய்யை பரப்பி விட்டுறது. இப்போ என்னன்னாக்கா நம்ம வாமா ரோட்டு பக்கம் வந்துருமா, கேட்டு பக்கம் வந்துருமா, கேட்டு பக்கம் அதை கேட்பாப்லையா, நம்ம கோவை சத்தியா கேட்டு பக்கம் ரோட்டு பக்கம், ரோட்டு பக்கம் வாமா, சரி இவ்வளோ கேட்குறாப்ல இவ்வளோ கோவறதோ கோவை சத்தியன்னு நம்ம குருமூர்த்தி என்ன சொன்னாப்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே ஆண்மை இல்ல. ஆமா, ஆண்மை ஏற்றவர்கள் பேசினாப்ல, ஆண்மை ஏற்றவர்கள் சொன்னாப்ல. அதை கேட்கறதுக்கு எந்த அதிமுக காரனுக்கு ஏதாவது இருக்காடா, நான் ஓபனா கேட்கறேன். இதே இல்ல தொண்டர்கள் தானே, எம்ஜிஆர் வளர்த்தவர், விசுவாசி, இதே இதுவும் புரட்சி தலைவர், இதே தேவன்லாம் பேசுறீங்க. உங்க கட்சி தலைவர் ஆண்மையற்றவர்னு பேசணும் அவர்தான், அதை கேட்கறதுக்கு யாருக்குமே வக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அவ்வளவுதான், நேரடியாக இங்க வந்து பொய்யை மட்டும் பரப்புறது வந்துட முடியாது. ஏன், நம்ம சீமானுடைய மாமனார் காளிமுத்து இருக்காரு, அவர் என்ன தன்மை தெரியுமா சொன்னார், இதே பெரிய இல்லை இந்த சத்தியவாணி முத்து இவங்க சி பொன்னையன் அப்புறம் வந்து கே பி ராமலிங்கம்னு இப்போ பிஜேபியில் இருக்கார் பாரு, அப்போ அதிமுக வந்தாப்புல அவரும் அதே மாதிரி அவங்க அவங்க பங்குக்கு ஜெயலலிதா வந்து எந்த அளவுக்கு கழுவி ஊற்ற முடியுமோ கழுவி ஊற்றினாங்க. அதே மாதிரி நம்ம இவர் காளிமுத்தன் தெரியுமா சொன்னார், ஜானகி அம்மாவை பார்த்தால் கையெடுத்து கும்பிட வேண்டும் போல் தோன்றுகிறது, ஜெயலலிதாவை பார்த்தால் கையை பிடித்து இழுக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. இது காளிமுத்து ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட், டயலாக் ரைட்டர் அவர். மிஸ் ஆயிட்டாப்ல ரைட்டிங்க, என்ன மாதிரி ஒரு தமிழ் விளையாடுங்க அந்த சில இடையில விளையாண்டுருக்காரு பாரு. இப்போ இதையெல்லாம் எடுத்து வச்சு இப்போ கோவை சத்தியன்ட்டு இங்கே வாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படியே காளிமுத்து ஐயா அதிமுகவில் பயணித்தவர், அவரை வந்து அம்மா வந்து அதுக்கப்புறம் சட்டமன்ற தலைவர் தம்பி நான் பாட்டு கதை பேச்சு விட்றேன். இதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கவலை, நான் தான் கவலைப்படுறோம், கவலைப்படுறது கஞ்சி குடிச்சுக்கிறது இருக்காது, அது எதை கவலைப்படுறேன்னு கேட்குறேன். எல்லாம் ஆதாரம் என்ன பேசாம ஆதாரம் இல்லாம நம்ம நீங்க பேசிக்கலாம், இதுக்கு இன்னும் காட்டவே இல்லை. காளிமுத்து பயப்படாத, பயப்படாத, அவரு சபாநாயகர் இருந்தவரு சத்தியனை பேசி விட்டு போயிடலாம், அவர்களால பயப்படாத, பயப்படாத, உருடா 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 எல்லாம் ஆதாரம் இருக்குடா இருக்காரு. அப்ப இவ்வளவு பேசுறதை நம்ம எடுத்து வச்சு கேள்வி கேட்கலாமா, இவ்வளவு விஷயங்கள் உண்மையாக இருக்க ஆதாரத்தோட இதை எவனும் பேச மாட்டேனா. இங்க வந்து இதை மறைக்கணும் அல்லது இதை பற்றி மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக இந்த பக்கம் ஒரு வதந்தியை பரப்பிடுறது. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் அந்த நடிகைக்கும், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் இந்த நடிகைக்கும், முதல்வருக்கும் அந்த செய்தி வாசிப்பாளருக்கும், கலைஞருக்கும் இதுக்கும், திருட்டுறையில் இருந்தது இது பூரா பார்த்தோம்னாக்க எல்லா வேலையிலும் இவங்க பார்த்துருக்காங்க. அப்ப இவங்க இது ஒரு குசு டெக்னிக், இது இவங்க பண்ணிட்டு பழிய தூக்கி அங்கிட்டு போட்டு போட்டுது. அது மட்டும் இல்லை, சொல்லுவாங்க 67 அப்புறம் தமிழ்நாடு உறுப்பு இல்லைங்க, 67 அப்புறம் தமிழ்நாடு நல்லா இல்லைங்க, எல்லாம் வேஸ்ட், எல்லா கட்சிக்காரர்களும் ரவுடி தாங்க இருக்கலாம், எவனுமே படிக்கிறது இல்லைங்க, எல்லாம் ரோக்கு போயிருங்க, இதுதான் இருக்கும். இது எல்லாமே பார்ப்பனியும் கலப்பி விட்ட பொய்கள் வதந்திகள், இது அப்படியே நம்ம உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நீ சொன்னது வருது. ஆமா, அதனால இன்னும் எம்ஜிஆரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பிம்பச்சரி இன்னொரு புத்தகம் இருக்கு, அது எம்ஜிஆர் வந்து எவ்வளோ ஒரு ஃபேக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், ஒரு போலி பிம்பம் அது, அவருக்குள்ள எந்த ஒரு ஐடியாலஜியும் கிடையாது. அவருக்கு நோக்கம் என்னன்னாக்கா அவருக்கு பிடிச்சவங்க கூட தூக்கிட்டு போகணும், அவரு துப்பாக்கி எடுத்துட்டு போய் சூடு சுடணும், ஜாலியா இருக்கணும், அதிகாரத்தை தான் கையில வச்சுக்கணும், தான் நினைச்சதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நபர் தானே தவிர அவருக்கு எந்த ஒரு ஐடியாலஜியும் மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும். இன்னொரு ஆதாரம் இருக்குது, அவர் ஆட்சி பண்ண 10 வருஷத்துல புதிதாக எந்த திட்டமும் அவர் போடவே இல்லை அப்படின்னு சிஐஜி ரிப்போர்ட் சொல்லுது. அப்படின்னா அவர் எந்த வேலையும் பார்க்கல, எந்த விஷனும் கிடையாது, எந்த வியூவும் கிடையாது, ஒரு போலி பிம்பம், ஒரு போலி இமேஜ் தான் அது, ஒரு பிம்பச்சிறை அப்படிங்கிற புத்தகம் இருக்கு, தேவைப்பட்டவங்க வாங்கி படிங்க. மேலும் அடுத்த வீடியோல சத்யன் கேம கேள்வி வச்சிருக்கிறோம். ஆமா, இது எல்லாத்தையும் சத்யன் பதில் சொல்லுவோம், பதில் சொன்னாக்க நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.